அதை பத்தி அழகா லைவ்லியா தத்ரூபமா எடுத்திருக்காங்க. 10 கொடுக்கலாம், 10க்கு 10 கொடுக்கலாம். 10 அவுட் ஆஃப் 10 தரலாம். லாஸ்ட் எல்லாம் அழுதுட்டோம் ரொம்ப. சூப்பரா இருக்கு ப்ரோ. பிடிச்ச சீன் என்ன படத்துல? படமே ஃபுல்லா சூப்பரா தான் இருக்கு. நல்லா இருந்தது. சூப்பர். லாஸ்டா அவங்க வந்து டெத் ஆகுறது பியூர் லவ் பிளஸ் அவரோட டெடிகேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ரொம்பவே ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. ரொம்ப அவங்களோட ரெண்டு பேரோட லவ் ரொம்ப பியூரா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப அட்டகாசமா ஜி பிரகாஷ் சூப்பரா பண்ணிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. 10 அவுட் ஆஃப் 10 தரலாம். லாஸ்ட் எல்லாம் அழுதுட்டோம் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. கண்டிப்பா பார்ப்போம். படத்துல பிடிச்ச சீனை லாஸ்ட் சீனு தான் சார். அவருக்கோசரம் அவங்க வைப்போம் பொண்ணும் காத்திருக்காங்க. உண்மையிலேயே உண்மையான காதல் சூப்பரா பண்ணிருக்கேன். நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் சீன் தான் நல்லா இருந்துச்சு. நல்ல லவ் ஸ்டோரி நல்லா இருந்தது. ரேட்டிங் 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 10 கொடுக்கலாம். 10க்கு 10 நல்லா இருக்கு. மிலிட்டரி ஸ்டோரி நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர் சார். லைவ்லியா இருந்துச்சு. ஒரு லீடர் பத்தி அழகா லைவ்லியா தத்ரூபமா எடுத்திருக்காங்க. கடைசி மொமெண்ட் கண்கலங்கிற மாதிரி இருந்துச்சு. ரியலா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஸ்டோரி ஸ்டோரி பேட்ரியாட்டிசம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருந்துச்சுங்க சார். ஒரு உண்மையான ஒரு ஆர்மியில இவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத நேரில் தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள். நல்லா இருக்கு. முகுந்தன் சாருக்கு வாழ்த்துக்கள். ஆ நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த கதை நல்லா இருந்தது. சார் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு ரியல் ஆர்மி மேனோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். 10க்கு 9 கொடுக்கலாம். சூப்பர் படம். சூப்பராக இருந்ததுண்ணா. ஒர்த்தபுளான மூவி. தீபாவளிக்கு எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த ஆர்மியோட கஷ்டத்தை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. லவ் ஸ்டோரியும் நல்லா இருந்தது. ஒர்த்தபுளான மூவி தான். ட்விஸ்ட்லாம் நிறைய இருக்குது படத்தில். அடுத்து என்ன அடுத்து என்னன்ற மாதிரி அந்த டெரரிசம் பற்றி சொல்லும்போதெல்லாம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கே பார்க்கும்போது ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். கண்டிப்பாக வாட்சபுளான மூவி தான். மியூசிக்லாம் அருமையாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். புரியல. 10க்கு வந்து ரேட்டிங் எவ்வளோ தர? 10க்கு கண்டிப்பாக 9 தரும். நெகட்டிவ் எதுவும் இல்லையா படத்தில்? படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. படம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. எதுவும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சாங்ஸ்லாம் நீட்டாக இருக்குது. அந்த மின்னலே சாங்லாம் அல்டிமேட்டாக இருக்குது அந்த படத்தில். சூப்பராக இருக்கும். இதில் காமெடின்றதுக்கெல்லாம் இடமே இல்லை. ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்கு தான். நல்லா இருக்கு. ஆ இது வரைக்கும் பார்க்காத முகத்தை நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம். எஸ்கேவோட இந்த தீபாவளி அமரன் தீபாவளி கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து தீபாவளி கொண்டாடுறோம், பொங்கல் நியூ இயர் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா நம்ம பாதுகாப்புக்காக இராணுவ வீரர்கள் வந்து நம்ம எல்லையில பாதுகாக்கிறாங்க. ஸோ அதை வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இவரோட நடிப்பு நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயன் ஹீரோயின் இருந்து ரியலா வந்து அவங்க வாழ்க்கையை எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. சூப்பர். ஆனால் நினச்ச கூட பார்க்கல லவ் சாங் இந்த மாதிரிலாம் லவ்லாம் இருக்குன்னு. ஆனால் நல்லா இருந்துச்சுண்ணா. ஆ எல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகேண்ணா. ஆ ரியலாக இருக்குண்ணா. ஆமாண்ணா உண்மை கதையை தானே. முகந்தனோட ஆமாண்ணா உண்மை கதை தானே. ஆமாண்ணா.